நம்ம சாமி கும்பிட்டோம். வீடியோ முடிக்கிற வரைக்கும் கஷ்டம் ப்ரோ. வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது யூடியூபர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். நான் இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு அடையாளத்தை பார்த்தேன் ப்ரோக்கிட்ட. ப்ரோ லைட்டை திரும்புங்க. என்னத்தை திரும்புங்களேன்? எங்கே வாருங்களேன் ப்ரோ? வந்து டேட்டு ஓட்டிருக்காருங்க பேக்கில். ப்ரோ எவ்வளோக்கு இதை டேட்டு ஓட்டினீங்க? நம்மளுக்கு எல்லா டேட்டும் ஃப்ரீ தான். ஃப்ரீ தானா? மாஸ்க் காமிக்கிறீங்க ப்ரோ நீங்கள். கரடி டேட்டா போட்டுருக்கானுங்க பேக்கில். சூப்பராக இருக்கு பார்க்க ப்ரோ. நம்ம எடுப்போம் ப்ரோ கேஸ். போடலாம்ல ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரி ப்ரோ, உங்கள் அன்பு ஆதரவு தான் நம்ம என்றைக்குமே நல்லா வந்துடுவோம் ப்ரோ. நீங்கள் என்ன வண்டியில் வந்தீங்க? இவங்க எந்த வண்டியில் வந்தாங்க? வண்டி என்ன வெளில எந்த வேணும்னு தெரில. இப்போ நம்ம இந்த கோயில் பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டி கோயில் தாங்க. பாண்டி கோயில் தானே அண்ணா? இந்த கேள்வி கரெக்டாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. பாண்டி கோவில் மட்டன் சாப்பிட்லாம். மட்டன் சாப்பிட்லாம். சரி, இந்த இடத்த பற்றி சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்க. என்ன ஸ்பெஷலு? கடவுள் தான் ஸ்பெஷலு, சரக்கு ஸ்பெஷலு. எனக்கு எதுவும் பூஞ்சோலை பரல நல்லா இருக்கும். பூஞ்சோலை பரல நல்லா இருக்கும். சரி, எனக்கு ஏதாவது சாங்கி கொடுங்க. பூஞ்சோலையா நல்லா இருக்காதியா? எதுவுமே நல்லா இருக்காதியா? எதுவுமே விளங்காதியா? வேணும். இவர் சின்னதாக கடவுள் மட்டும்தான். இவர் சின்னதாக விஷயம் கேட்டாரு, கேட்டவொடனே ஷாக் ஆகிட்டாருங்க. யூடியூப்பில் போட போறேன்னு கேட்டாரு, ஷாக் ஆகிட்டாங்க. சமையல் ஆக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ ஆகினாரு, சூப்பராக பண்ணியிருந்தாரு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அடுத்து என்ன என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அடுத்து லைஃப்பில் என்னங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க? லைஃப்பில் ஒரு ப்ரோக்ராம் இல்லைங்க, வாழ்க்கை எப்படி போதா? அதனால ஓகே. அண்ணன் வந்து நம்ம அத்தில் உள்ள வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. கடை என்ன பேர்? கவிதா பண் புரோட்டா கடை. ஆ, கவிதா பண் புரோட்டா கடை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அவரோட கடையை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். வந்து பாண்டி கோயிலை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ. உங்கள் பேர் என்ன பேர்? என்னோடய பேர் மோகன். ஆ, மோகன் ப்ரோ தான் நீங்கள் நம்மளுக்கு வந்து பாண்டி கோயிலை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. அவர் பண்ணுறதை நீங்கள் அப்படி கேளுங்க ப்ரோ. உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி என்னென்ன தெரியும், அதை பற்றி சின்னதாக ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லிடுங்க. மதுரை மாவட்டம். ஆ, இங்கே வந்தீங்கன்னா பாண்டி கோயில் ரொம்ப ஃபேமஸ். சரி, பாண்டி ஃபேமஸ் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியில் தான் வந்துடுறேன். அப்படியே போயிட்டு போட்டு வந்துடுறேன். இந்த வண்டியில் தான் வந்தீங்களா? வண்டியில் தான். சரி ப்ரோ, சரி ப்ரோ. எல்லாரும் கண்டிப்பாக பாண்டி கோயில் போகிறோம். என்ன காரணம்னா சத்தமாக எல்லாம் மைக் இல்லை. அதனால் ஆ சொல்ல, நம்மளை பசங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும். ஏன்? ஏன்னா தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி நாத்தியம் நிறைய பேர் நாத்தியம் பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு மீறியும் ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி நம்புகிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும். சரிப்பா, கண்டிப்பா. ஆமாம், கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலோட சிறப்பம்சம் என்னென்ன அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். நடக்கிறப்ப நீங்கள் அதனுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றலாம். இப்போ இருக்கிற க்ரௌடை வச்சே நீங்கள் அதை பார்த்துக்கலாம், கோயில் எவ்வளோ தூரம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கிறவர் வந்து பாண்டி முனீஸ்வரர். அவரோட ஃபோட்டோ எங்கே இருக்கு? லைவ்ல இல்லை, காமிக்கக்கூடாதுங்க. காமிக்கலாம், காமிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீங்கள் அதுக்கு போய் தடசுக்கு ஆயிரம் போயிருந்தாலும் ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே இருக்கும் கோயில் போட்டோம். ஒன்று இருக்கும் இதுதான் கோவில். ஆ, எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும். பாண்டி முனீஸ்வரர் இந்த பக்கம் இதை வச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து பிள்ளையில் இருக்க மொட்டை எடுத்து கடை வச்சு இப்போ பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டோம். மனசு நிம்மதியாக இருக்குது. சரி ப்ரோ, எல்லோரும் வாங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு வந்தாலும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குன்னு கண்டிப்பாக கோயிலுக்கு வருவாங்க. கண்டிப்பாக ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். ஆமாம், ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு போங்க. எங்களுக்கு வேண்டுதலாம் இங்கே நிறைவேற்றிட்டு போங்க. எவ்வளோ கோயிலுக்கு போனீங்கன்னா மாதிரிலேருந்து இது ஒரு ஃபேமஸான கோயில். அவ்வளோ ஒரு சிறப்பம்சம் இருக்குது இந்த கோயிலுக்கு. எஃப்லாமே அடுப்பு. இன்றைக்கி வந்து கூட்டம் இல்லை, ஒரு ஃப்ரீயான நாளில் வந்திருக்கோம். இன்றைக்கி மூர்த்த நாள் இல்லை. இன்றைக்கி மூர்த்த நாளும் இல்லை. நடக்கிறனா எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஓப்பனும், அதனால் கொஞ்சம் கூட்டம் இல்லை. இதே நீங்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். உனக்கு ஃப்ரெண்டில் காமிக்கிறேன் பாருங்கள். அது என்ன ப்ரோ கல், அதை பற்றி டீட்டெயில் சொல்லுவீங்களா? ஆண்டிச்சாமி. என்ன பாரு? ஆண்டிச்சாமி. ஆண்டிச்சாமி. ஓகே ப்ரோ, இது எப்படி ப்ரோ? அதுதான் உருவானதா இல்லை அப்படி அவன் ரெடி பண்ணதா ப்ரோ? அதுவாக உருவானதா? இப்போ நான் சைட்டாக போகலாம்னு நினைக்கிறேன். சைட்டாக போகலாம். இப்போ நான் மெயின் ரோடு தானே போகிறோம். ஆ, இப்போ எப்படி அந்த சுற்றுவான் அந்த பக்கம் சுற்றி வந்துடுவோமா? இதே போயிடுவோம். ஏன்?
நீங்கள் போனோம்னா ரொம்ப தூரம் சுற்றி வாங்க. சரி ஓகே. உங்கள் பேர் என்ன? ஹாய் மட்டும் சொல்லுங்கள். ஆ ஓகே. எல்லாரும் கண்டிப்பாக இங்கே வாங்க. சரி ப்ரோ, வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டு போவோம். சரி ப்ரோ, இப்போ மதுரையில் சுற்றி சின்ன சின்ன பிளேசஸ் பற்றி சொல்கிறீங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு, திருமலை நாயகர் டெம்பிள் இருக்கு. சரி ப்ரோ. ஜவுளி சென்டர் ரெடிமேட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா. தப்பகுளம் இருக்கு, வண்டியூர் இருக்கு. டீட்டெயில் சொல்கிறீங்களே, முதல்ல நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்க? மதுரையில் தாங்க 8 வருஷம் இருந்தேன். முதல்ல 8 வருஷம் இருந்தேன். 8 வருஷம் இருந்தேன், தியாகராஜர் காலேஜில் தான் படித்தோம். சரி ப்ரோ. மதுரை வந்து முக்கியமான ஒரு தலம், பாண்டியர்களுடைய தலம். மதுரை தென்னிந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் மதுரையில் இருந்து. எல்லாரும் கண்டிப்பாக வரணும். சேர சோழ பாண்டியர்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது முன்னாடி மதுரை வந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வரலாற்று ரீதியாக. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வரணும். மதுரை வந்து நம்ம ஏதோ சுற்றி போகிறோம் பார்க்குறோம் அப்படின்றத விட்டுட்டு நம்மளுடைய வரலாற்றுகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். கல்வெட்டுகள் மூலயமா கூடிய நிறைய மீனாட்சி அம்மன் இருக்கிற கல்வெட்டுகள், திருமலை நாயக்கர் மகாலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், இதுகளெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வரலாற்றும் தெரியறதுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பு அமையும். ஆமாம். ஏன்னா இதை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா ஒரு மணி நேரம் ஆகிடுங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து 1 ஹவர் வீடியோவாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ண அமௌண்ட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும். என்ன ப்ரோ அப்படின்னா ஸ்கிப் பண்ணாலும் அதை பற்றி உங்களுக்கு பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் நம்மளுடைய வரலாற்று திருக்குறள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமாம், வரலாறு பேசுனா கண்டிப்பாக இன்னொரு நாள் இதே வீடியோ பதிவில் சேர சோழ பாண்டியர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஆமாம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் போட சாரி ஸ்கூலில் கூட போய் பேசிட்டு வந்தீங்க. என்ன என்ன டாபிக் ப்ரோ? அது கல்வி சம்மந்தம் வருது. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வர இதில் பேசுவோம். கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம ஆமாம் உலக அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படுது. அது ஸ்கூல்லேருந்தே உங்களை கூப்பிட்டுருந்தாங்க ப்ரோ? அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நமக்கு மறுக்கப்படும் போது நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகளை தவற விடுறோம் அப்படின்னு நல்லா பேசுகிறேன். இப்போ நீங்கள் என்ன படிச்சீங்க ப்ரோ? நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். ஒரு ஐஏஎஸ் இந்திய ஆட்சி பணிக்காண்டி படிச்சிருக்கேன். மெசேஜ் போய் பார்த்துருக்கோமா? இந்த பக்கம் இந்த பக்கமாக போவோம். எந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் போவோம்? இவ்வளோ கடையை ஃபுல்லாக இருக்கு. சீப்பெல்லாம் இருக்குங்க. சீப்பெல்லாம் இருக்குது. மாதிரி வர வரம் நல்லா காரம்லாம் போட்டு வச்சுருக்குறாரே. இப்படி ஒரு வீடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டேன் ப்ரோ. பாருங்கண்ணே, ஹாய் சொல்லிடுங்கண்ணே. கோயிலுக்கு இந்த வர்ற என்ட்ரன்ஸோட வழியா ப்ரோ? இதே என்ட்ரன்ஸ் வழி. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இல்லை, கூட்டமே இல்லை. இன்றைக்கி நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம். வேண்டுதல் காணி வந்துருக்கீங்க? வேண்டுதல் காணி வந்திருக்கோம். மற்ற நேரம் வந்திருந்தோம்னா இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நிற்க முடியாது. வத்தலமுண்டிலேருந்து வந்திருக்கோம். இப்போ எந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்சி வரணும் இந்த கோயிலுக்கு? அதான் இங்கேருந்து ஆரம்பிங்க. சரி ப்ரோ. வியாகனத்தில் வர்றவங்க நேராக பொறிப்பாளைய வழியாக ஆதிமா காலேஜிலேருந்து கூடல் நகர் அந்த பிரிஞ்சு நீங்கள் நேராக கோரிப்பாளைய வழியாக வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தீங்கன்னா நேரடியாக நம்ம அந்த பைபாஸோட டச் பண்ணி அப்படியே பாண்டிக்கிட்டு இது உங்களுக்கு ஈஸியான ரூட். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு வர வேணாம். பஸ்ஸில் வர்றவங்க நேராக கோரிப்பாளையத்தில் இறங்கி பாண்டிகை வண்டியே இருக்கும். பாண்டிகோயில் வண்டி ஏறினீங்கனாலே நீங்கள் நேரடியாக கோயிலுக்கு வந்து இறங்கி. பஸ் டிக்கெட் எவ்வளோ ரூபா ஆகும்? பஸ் டிக்கெட் வந்து முதல்ல 13 ரூபா இருந்துச்சு, இப்போ 21 ரூபா. போயிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுனுக்கு வத்தலகுண்டிலேருந்துனா? வத்தலகுண்டிலேருந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும் அப்படின்னாக்கா ஒரு 200 ரூபா, 170 ரூபா உள்ளாகும். ஃபேமிலி ஃபேமிலியாக 4 பேர் வரணும் அப்படின்னாக்கா ஒரு 500 ரூபா செலவாகும். மாதம் ஆகுங்க. ஆமாம். அந்த ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் வரலாற்று சொல்லணும், நான் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இனி தொடர்ந்து இதே பதிவில் வரலாற்று ரீதியாக சில விஷயங்களை உங்களோட கருத்துக்களை பதிவிடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக பண்ணுறேன். சரி இப்போ ப்ரோ, அப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வேனில் தான் போகிறாங்க. நம்ம வந்து பைக்கில் போகிறோங்க. எந்த காரு? ஆம்னி வேனில். ஆம்னி மேலே இல்லைங்க, நாங்கள் வந்து அந்த நான் வந்து இந்த வண்டியில் போகிறேன். எந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த நாயில் போகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் தான் போகிறோம், எம்டியில். ஆமாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கிளம்பிடுவாங்க. ஓகே ப்ரோ, போலாம். கோபி அவர் உள்ள ஏறிட்டாரு.
அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பிட்டோம். குபேந்தர் அண்ணன் கிளம்பிட்டாரு. போகிறோம் ப்ரோ. ப்ரோ இப்போ ரூட் என்ன மாதிரி போகிறோம்? அலங்கனூர் போய் போயிடுவோம் ப்ரோ. அலங்கனூர் வழி தாங்க போகிறோம். பெட்ரோல் போகணுமா ப்ரோ? எந்த சைடு போகிறீங்க ப்ரோ? ஷார்ட்கட்டா? எல்லா பிளேஸையும் நம்மளால் சுற்றி காமிக்க முடியும். என்ன அதுக்கு வந்து ஃபுட்டு ரூம் அதுக்கு கூட கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவோம். என்ன ஏரியாவில் இருந்தீங்க? நீங்கள் ஏரியா எந்த ஏரியா? மதுரையில்? அழகுல அழகர் கோயில் தானா? அழகர் கோயிலுக்கு இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டருங்க. இந்த பக்கம் ஸ்நாக் சீசிங் இதெல்லாம் இருக்கும் அப்புறம். இப்போ நம்ம அழகர் கோயில் வழியாக போய் தான் போகிறோமா? முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த மாதிரி பைக் தாங்க எடுக்கணும். ஏன்னா மோட்டோ பிளாக் செட் ஆகும். எல்லாமே வேற லெவல் பில்டிங் தான் ஏன் ப்ரோ? காலேஜ் படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ரூட் நான் ஏற்கனவே பேருக்கு நினைக்கிறேன் ப்ரோ. டாடா ஐசில நம்ம எந்த இடத்துல வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா, அலங்கனூர் ஷார்ட்கட் தாங்க. நம்ம இந்த சீட் தான் போகிறோம். என்னம்மா ப்ரோ வந்து ஃபோன் பேசிக்கிட்டாங்க, என்ன பற்றி தான் சொல்லிக்கிருக்காங்க? என்ன ப்ரோ இப்படி சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க? வண்டி கொடுக்காத கொடுக்காதன்றாங்க. வேறு என்ன? ஏன்னா அம்மா அவ்வளோ பயம். மங்காத்தில் அஜித் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த மாதிரி ஓட்டம் சும்மா இதெல்லாம் ஒரு பண்ணு தான். இது என்ன பழம் ப்ரோ? அலங்கநல்லூர் ஷார்ட்கட் இது. இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா ஊசி குளங்க. நான் வண்டி இதில் ஏற்ற போறான் நினைக்கிறேன். Thank you.
கள்ளக்குறிச்சி வந்துடுங்க. எப்படி போனோம்னா அலங்கநல்லூர் வந்து இப்போ அலங்கநல்லூரில் தாங்க இருக்கும். அலங்கநல்லூர்னாலே ஜல்லிக்கட்டு தாங்க ஃபேமஸ்ஸு. சொன்னால் நம்ம அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வேறு வரணுங்க, பார்ப்போம். நமக்கு டைம் கிடச்சி அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டை வந்து பார்ப்போங்க. ஏன்னா போன தடவை வந்து சிஎம்ஏ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு. ப்ரோ பரவாயில்லங்க, சரியான ஃபாஸ்ட்டாக விட்டு வந்தார். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 80 இதாங்க அலங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டு தானே பைக் இருக்கோம். அதான் எங்கள் அப்பா ஊர் வந்து வெளிச்சினத்தவங்க. நம்ம போனதோட விளாக்ல பார்த்துருப்பீங்க. விளாக் எடுத்துருக்க மாட்டேன் மேக்ஸிமம் ஆனால், ஏன்னா அப்போ வந்து நான் வந்து டிரைவர் விளாக் டிரைவராக இருந்ததுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியாமல் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா ஊர் போயிட்டு வந்தோம். அந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை வேற லெவலாக இருக்குங்க பார்க்குறேன். ஆனால் கேடிஎம் இதோட நல்லா ஃபாஸ்ட்டாக போவோம். ஏன் ப்ரோ அட்லீஸ்ட் ஸ்டக் கேரியலாம். ஆனால் என்ன பெட்ரோல் போடுறதுனால நம்ம பெரிய கஷ்டம். எப்படி ப்ரோ லூஸாக இருக்கா நான் நட்டு? நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா காந்தி கிராமத்தில் தாங்க இருக்கோம். இண்டிகேட் லைட்டு அது ப்ராப்ளம் போல் இருந்துருச்சு. இண்டிகேட்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை நம்ம எடுத்துட்டோம். ப்ரோ இப்போ நீங்கள் இதில் பெயின் எதுவும் உங்களுக்கு வந்திருக்கா ப்ரோ? லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க, பெயின் எதுவும் வருதா? ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட்னா எத்தனை லிட்டரு பெட்ரோல் இருக்குது? 3 லிட்டர் இருக்கா? 2 பாயிண்ட்னா 3 லிட்டருங்க. 16 லிட்டரில் ஸ்டாக் ஆகிட்டேன். சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த பைக் கொஞ்சம் சூட் ஆகும், நல்லாயிருக்கும். அதுதான் ப்ரோ அடுத்த தடவை வந்து நம்ம லடாக் ட்ரிப் போகலாம்னு ஒரு சின்னதாக எனக்கு ஒரு இது இருக்குது, எய்ம். பைக் எடுத்துட்டோம்னாக்கா அதாவது ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ரெடி பண்ணணும். இந்த மாதிரி இருக்கு. லடாக் ட்ரிப் போனப்போ கூப்பிட்றேன், வரீங்களா? நம்ம எவ்வளோ ப்ரோ நம்ம வந்து ஒரு நம்ம பைக்கு போட்டோம்னா ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னாக்கா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் போகுங்க. என்ன ப்ரோ 500 ரூபாய்க்கு போகுங்க? 1000 ரூபாய்க்கு போட முடியாதா? இல்லை ப்ரோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு சொல்கிறேன். 500 கிலோமீட்டர் 1000 ரூபா? ஆ, ஒரு நம்ம போயிட்டு போகிறதுக்கு ஒரு 10000 ரூபா, வர்றதுக்கு ஒரு 10000 ரூபா, பெட்ரோலுக்கு மட்டும். ஏன்னா அது மொத்தமே 3500 தானே? அப்போனா 3500னாக்கா ஒரு 4-5 நாள் வரும். நீங்கள் 6 நாள் 7 நாள் வரும். இல்லை 7 நாள் வரும் கரெக்டாக. ஏன்னா 5 நாளில் போக முடியாது. நம்ம 500 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணி போனோம்னாக்கா ஒரு 7 நாள் 8 நாளுக்குள்ளே போயிடலாம். என்ன ப்ரோ போகிறதுக்கு ஒரு 7 நாள், வர்றதுக்கு 7 நாள். அந்த ஏரியா தான் அழகர் கோயிலோட மலைங்க, பார்க்க சூப்பராக இருக்குது. இடத்த பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுங்க, அதனால் ப்ரோவோட மொபைல் தான் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இப்போ வந்து அழகநல்லூர்லேருந்து இது என்ன ப்ரோ மேல் ஆடிப்பட்டி